வெல்கம் டு பவானி சமையல். வாங்க இன்னைக்கு நாம மிளகா கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சிக்கன் அரைக்கிலோ எடுத்துக்காங்க. நான் வர மிளகா இன்னைக்கு 4 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் 2 சேர்த்தி போட்டுக்காங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்காங்க. இப்ப மிளகா கறி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்காங்க. வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில தான் செய்யணுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திக்காங்க. இப்ப நான் நல்லெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானாம நம்ம எடுத்து வச்ச வர மிளகாய இந்த மாதிரி பிச்சு போட்டு இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு மிளகாய் மட்டும் போடணும். இப்போ எண்ணெய் சூடானுமே மிளகாய் நல்லா லைட்டாக சூடாயிடுச்சுங்க. ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்காங்க. அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் இதில் கலந்து விட்டுக்காங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதில் கொஞ்சம் சில்லி பொடி, வரமிளகாய் பொடி அது லைட்டாக கொஞ்சம் போட்டுக்காங்க. 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நம்ம நல்லா போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ இது கூட நம்ம தேவையானது கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இதில் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டுக்காங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். 4 விசில் விட்டுக்காங்க. நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், மிளகாய் கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்.